தமிழக மீனவர்கள் மேலும் 14 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே 55 பேர் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 14 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் தகவலுடன் இராணமுடைய செய்தியாளர் வீரகுமரன். வீரகுமரன், விவரம் என்ன? அதாவது தற்போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 14 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை யாழ்ப்பாண மாவட்டம் எழுவை தீவு கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 14 மீனவர்கள் தமிழக மீனவர்கள் அவர்களது 2 மீன்பிடி இசைப்படகுகளையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக வழக்கு பதிவு செய்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை படகுடன் கைது செய்து மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வந்துள்ளனர். விசாரணைக்கு பின்னர் மீனவர்களை யாழ்ப்பாண மீன்வளத்துறை அதிகாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் தங்கச்சிமுறையை சேர்ந்த 8 விசைப்படகுகளும் 55 மீனவர்களும் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. அதாவது கடந்த நேற்று முன்தினம் தமிழக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருந்த போது இலங்கை கடற்படையினரால் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக சுமார் 8 படகுகளும் 55 மீனவர்களும் சிறைபிடிக்கப்பட்டனர். அதற்கு கண்டனம் தெரிவித்து ராமேஸ்வரம் மண்டபம் தங்கச்சிமுடம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதன் ஒரு பகுதியாக இன்று ராமேஸ்வரம் புதிய பேருந்து நிலையம் வரையில் அவர் கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் மீனவர்களையும் 55 மீனவர்களையும் 8 விசைப்படுகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்து நாளை மறுதினம் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தையும் அறிவித்திருந்தனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது மீனவர்கள் கைது செய்யப்பட்டது மீனவர்களை பெரும் அச்சத்தையும் ஒரு பதட்டமான சூழ்நிலையும் நிலவி வருகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வீரகுமார்.